எதிர்த்து கொரோனா போன்ற பலவிதமான தொற்று நோய்கள் வந்துவிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் சுகாதாரம் என்கிற இந்த மூன்று முக்கியமான பிரச்சனைகளையும் தமிழ்நாடு ஒரு தண்ணீர் பற்றாக்குறை மாநிலம் என்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால நீர் வளத்தை பாதுகாப்பது மேலும் சேமிப்பது அதற்கான கொள்கைகளை கோரிக்கைகளை உருவாக்கி வலியுறுத்துவது என்பதும் அதே போல தமிழ் வளர்ச்சி விவசாயிகளுடைய பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு தொழில் வளர்ச்சி அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பெண்களுடைய பாதுகாப்பு சமூக ஒடுக்குமுறை சாதிய ஒடுக்குமுறை ஆணவ படுகொலைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை இந்த தேர்தல் அறிக்கையில நாங்கள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதே போல இந்த நவீன காலத்துல கூட இன்னமும் கையால் மலமல்லுகிற மிக கேவலமான ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. சாக்கடை குழிகளுக்குள் மனிதர்களை இணைத்து சுத்தம் செய்யக்கூடிய அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட காரணத்தினால் பல தினத்தினம் மரணம் அடைகிற கொடுமை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பணிகளை இந்த இவளை முழு முற்றாக ஒழித்து அந்த பணியை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கு மாற்று வேலை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட அதே போல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான தேவை நிலச்சீர்திருத்த சட்டத்தை அமலாக்கி குடும்பத்துக்கு நிலத்தை சொந்தமாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட நாங்கள் சட்டமன்றத்தில் எழுப்புவது என்கிற முறையில் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு இருந்த வாக்குறுதிகளாக கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு என்பது தொடர்ந்து இன்றைக்கு பிரச்சனையாக மாறி வந்து கொண்டிருக்கிறது. சாதாரண பெண்களுடைய மீது பாலின வன்முறை தாக்குதல் தொடுப்பது மட்டுமல்ல உயர் போலீஸ் அதிகாரியா இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பற்ற நிலை என்பது இருப்பதும் அது காவல்துறையில் இருக்கிற உயர் அதிகாரிகளாலேயே அப்படிப்பட்ட ஆபத்து ஏற்படுவது என்பது ஒரு அதிர்ச்சி மிக்க செய்தியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒரு வழியா மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த உயர் போலீஸ் அதிகாரியே நேற்றுதான் சஸ்பெண்ட் செய்கிற நடவடிக்கை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதே வேறு யாராவது இருந்தால் அவளை கைது செய்ய வேண்டும் கைது செய்திருக்கிற நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். காவல்துறை உயரதிகாரி இருக்கிற காரணத்தினால் சஸ்பெண்ட் செய்வதற்கே தயக்கத்தோடு தான் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில நேற்று வந்திருக்கிற செய்தி ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை பேராசிரியர் சந்திரசேகர் என்பவர் அங்க இருக்கிற முதுநிலை பட்ட மாணவிகளை பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்குற செய்தி என்பது உள்ளாக்கக்கூடிய கொடுமை நடந்து அது சம்பந்தமாக அவர் திரும்ப அங்க இருக்கிற டீம்க்கு பல புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலையில் நாங்க போராட்டத்துல இறங்குவோம் சொன்ன பிறகு இப்ப அது சம்பந்தமாக விசாரிச்சு ஒரு நடவடிக்கை அறிக்கை தயாரித்து அரசு கொடுத்திருக்காங்க. கடைசியா பார்த்தா அவர் மீது இப்ப வரைக்கும் மருத்துவ நடவடிக்கை என்னன்னா ஸ்டான்லி மருத்துவமனையில இருந்து இன்னொரு அரசு மருத்துவமனைக்கு மாத்திருக்காங்க. அவ்வளவுதான், ஒரு பாலியல் வன்கொடுமையில பாலியல் கொடுமையில ஈடுபடக்கூடிய ஒரு பேராசிரியருக்கு இடமாற்றம் பணிமாற்றம் என்பது மட்டும்தான் நடவடிக்கை என்ற அளவுக்கு தான் இந்த பிரச்சனைகள்ல தமிழக அரசுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. எனவே இது போன்ற பெண்கள் பாதுகாப்பு குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொண்டிருக்கிற அச்சம் தருகிற சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிற அதிமுக ஆட்சியில் முன் எப்போதுமே இல்லாத அளவுக்கு அச்சப்படுகிற சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் வலியுறுத்தி நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்திலே நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை உங்களுக்கு முன்னாலே நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.